வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பச்சடி உலகம். இன்றைக்கு சகுந்தலா தேவி மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். அமேசான் ப்ரைம் ரிலீஸ் பண்ண மூவி. பொதுவாக நான் படம் பார்க்கும்போது பாட்டு வந்தால் ஓட்டி விட்டு பார்க்கறதா வழக்கம். இந்த படத்தில் குட்டி குட்டி பாட்டு தான் இருந்தாலும் கண்டினியூஸாக பார்த்தேன், எதையும் மிஸ் பண்ணலை. ரிவ்யூவில் ஏதாவது மிஸ் பண்ணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் எப்படி இருந்தார்னு நமக்கு சொல்லி புரிய வச்சது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த இறால தான் சகுந்தலாதேவி வாழ்ந்திருந்தாலும் அவங்களோட பேச்சு நடை உடை பாவனையெல்லாம் முழுசாக நம்மள பல பேருக்கு தெரிய வாய்ப்பு கம்மி தான். சொல்லப்போனால் யாருக்குமே தெரியாது அவங்க கூடவா நம்ம ட்ராவல் பண்ணோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த குறையை போக்கி அவனும் நடிச்சிருக்காங்க நடிகை வித்யா பாலன் அவர்கள். அவ்வளவு ஆப்டாக பொருந்தியிருக்கு வித்யா பாலனுடைய நடிப்பு. ரொம்ப அழகாக தன்னுடைய நடிப்பை வெளிக்காட்டியிருக்காங்க. அவங்க ட்ராவல் பண்ண நம்மளும் கூடவே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிற மாதிரியான ஃபீலிங் ஏற்படும். சகுந்தலா தேவி ஜீனியஸுங்கிறதையும் தாண்டி அவங்க ஒரு போல்டு, குயிக் டெசிஷன் மேக்கர், அதர் தன் சப்ஜெக்ட், இமோஷ்னல் பர்சன். மகள் பாசம் கண்ணை மறைச்சி அப்பா கிட்டே இருந்து மகளை பிரித்து கூட்டிகிட்டு போனவங்க. ஹஸ்பண்ட் சப்போர்ட் லைஃப் லாங் தேவையில்லை, சொந்த உழைப்பில் வாழ்ந்தவங்க. இது அத்தனைக்கும் மேலே ஹாப்பியஸ்ட் பர்சன், எதையும் ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம், குட் பர்சனாலிட்டி. வித்யா பாலன் ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு இந்த படம் பார்க்குறவங்களால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். இந்த படத்தை ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன், ஏன்னா நான் வித்யா பாலனை பற்றி சொல்லவா இல்லை சகுந்தலா தேவியை பற்றி சொல்கிறதானே. நம்ம ஜெனரேஷனுக்கு வஉசி பாரதியாரை சிவாஜி கணேசன் மூலமாக தெரிய வந்துச்சோ, ஃப்யூச்சர் ஜெனரேஷன் வித்யா பாலனை சகுந்தலா தேவின்னு நினச்சிக்குவாங்க. தோ தேர் இஸ் வீடியோஸ் அவைலபிள் இன் யூடியூப் அண்ட் கூகுள் சர்ச். சின்ன வயசு மிஸ் தேவியை காமிக்கிறதுக்கும் அப் டு வயசான மிஸ் தேவியை காமிக்கிற சீனில் பாடி ஒர்க் அவுட்ஸ் ஃபிட்னஸை கடைப்பிடிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் வித்யா பாலன். மிஸ் தேவியோட ஹஸ்பண்ட் பரிதோஷ் பானர்ஜி. இந்த படத்தில் ஜிஷு சென்குப்தாங்கிறவர் அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பார். உண்மையாகவே ஆள் ஹைட்டு வெயிட்டு ஃபேஸ் கட் அப்படியே பரிதோஷ் பானர்ஜியை ரிசம்பிள் பண்ணி நடிச்சிருப்பார். நிச்சயமாக சகுந்தலா தேவி ஹியூமன் கம்ப்யூட்டர், இன்னொரு ஹியூமன் கம்ப்யூட்டரை பார்க்க முடியாதுங்கிறது தான், அதுதான் சந்தேகம்தான், கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான சாதனைகள் படைச்சிருந்தாலும் யாராலும் இன்னொரு கிரேட் ஜீனியஸ் சகுந்தலா தேவியை உருவாக்க முடியாது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு இந்த படம் நல்ல மேக்ஸ் பாடம் கற்றுத்தரும். டைம் கிடைக்கும்போது இந்த படம் பாருங்கள். நிறைய க்யூப் ரூட்ஸ் அண்டு சில நம்பர்ஸ்க்கான மல்டிப்ளிகேஷன்ஸ் ஈஸி வேலை டீச் பண்ணுவாங்க. சம் மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் ப்ராப்ளமாக கற்றுக்கலாம். இந்த படத்தை பற்றி அதிகமாக பேசிட்டேன் அப்படின்னா பட ரிவ்யூவாக இல்லை சகுந்தலா தேவியோட ஹிஸ்ட்ரியான்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். நம்ம அவங்க லெவலுக்கெல்லாம் சாதனை படைக்க முடியாது. அவங்கள பற்றி பேசினாலே உடம்பும் மனசும் குளிர்ந்து போகுது, புல்லரிக்குது. அனுபமா பானர்ஜி மிஸ் தேவியோட பொண்ணு கேரக்டரில் சானியா மல்ஹோத்ராங்கிறவங்க நடிச்சிருப்பாங்க. நல்லாவே நடிச்சிருந்தாங்க. புலிக்கு பிறந்தது பூனையாகுமாங்கிற கோட்பாடு இணங்க அனுபமாவும் மேக்ஸில் ஜீனியஸ். பட் அம்மா மேலே உள்ள சில பர்சனல் இஷ்யூஸ்னால மேக்ஸில் வெறுப்பு காட்டினாங்க. மிஸ் தேவி நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதை விட மிஸ் தேவியோட அப்பா தேவியை நல்ல ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. இவங்களையெல்லாம் புலின்னு சொல்லக்கூடாது. சகுந்தலா தேவி ஒரு பூகம்பம், சூறாவளி, சுனாமி, இப்படி பல அடுக்கிக்கிட்டே போகலாம். சகுந்தலா தேவியோட மேக்ஸ் மூளையை வச்சு அவங்க அப்பா சர்க்கஸில் சம்பாதிச்சார்னு அதான் பேசப்படுது. ஆக்சுவலி அதான் உண்மையாக இருக்கலாம். பட் அவர் மேலே மிஸ் தேவி வந்து அதனாலேயே வெறுப்பு காமிக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா மேலேயும் வெறுப்பு காமிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா முன்னாடி பேச மாட்டாங்க அப்படிங்கிறனால வெறும் இதாக இருக்குது. ஆனால் கடைசியில் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டாங்க. ஏதோ
அவங்க இது இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டையே வந்து பார்த்து இது பண்ணி ஒரு அந்த இமோஷனலாக கதறி அழுது இது பண்ணி அப்போ தான் அவங்க அம்மானா யார் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். இந்த படத்தை பார்க்கும்போது அப்புறம் அம்மா கேரக்டர் நம்மளும் வந்து சென்டிமெண்ட்டோட ஐக்கியம் ஆகி நம்மளும் வந்து உருக ஆரம்பிச்சிடுவோம். இந்த மூவியை ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் லைக் சிம்பிளை தட்டி விடுங்க, ஷேர் சிம்பிளை தட்டி விடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் படம் பார்த்துட்டு வந்து பச்சடி உலகத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.